ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் மஸ்தான். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ட்ரிபிள்கே நை ரோட்ல இருக்கக்கூடிய ஈமான் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து ஷவர்மா, தந்தூரி சிக்கனு, பார்பிக்யூ சிக்கனு, ஃப்ரைட் ரைஸ், இப்படி ஏராளமான வெரைட்டிஸ் இருக்கு. ஃப்ரைட் சிக்கன், பாப்கார்னு, ஃப்ரைட் சிக்கனு, எல்லா ஐட்டமும் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குன்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ட்ரிப்ளிகேன் ஆதம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஈமான் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் வெறும் டீ ஷாப் தான் ஓப்பன் பண்ணாங்க. மலாய் டீயில் இவங்க ரொம்ப ஸ்பெஷலு. இவங்களுடைய டீயை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து தேடி வந்து சாப்பிட்டுட்டு போகிற கஸ்டமர்லாம் இருக்காங்க. டீயில் ஆரம்பித்த இவங்க அதுக்கப்புறம் KFC ஸ்டைலில் சிக்கனு, சிக்கன் பாப்கார்னு, ஷவர்மா, இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்தியன், சைனீஸ், அரேபியன் சொல்லிட்டு எல்லா விதமான ஃபுட்டும் இப்போ இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. என் பேர் வந்து பாரதி. இந்த சைடு போயிட்டு இருந்தேன், சரி பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் இந்த ஊரில் வந்தேன். நான் டேஸ்ட் பண்ணதில் சவர்மா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நக்கட்ஸ், இந்த ஒரு KFC சிக்கன் சொல்ல முடியாது, KFC சிக்கன் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. என் பையன் சாப்பிட்டுருக்கான் அதை, சிக்கன் ரைஸ், அது நல்லா இருக்கான். இனிமேல் அடுத்தடுத்து வரும்போது தோணுது நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. ஆயுஷ் ஆதித்யா, சிக்கன் நக்கட்ஸ் தான் சாப்பிடுவேன், தந்தூரி ஷவர்மா, ரேஷ்மி ஷவர்மான்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஷவர்மா போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் சிக்கன் பாப்கார்னு, அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் விங்ஸு, அப்புறம் தந்தூரி சிக்கனு, கிரில் சிக்கனு, பார்பிக்யூ சிக்கனு, இது இல்லாமல் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, இப்படி எல்லா வெரைட்டிஸும் இங்கே வந்து கிடைக்குது. ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் போடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் 120 ரூபா, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே போல் மதியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்ச்சோறு, பிரியாணி, தந்தூரி சிக்கன் எல்லாமே போடுறாங்க. பிரியாணி பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு, 120 ரூபா ரேட்டு. சூப்பராக இருக்குது சார், எங்கெல்லாம் ஃபுட்டு பக்கா, எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாமே டெய்லி கம்மா இங்கே தான் சாப்பிட்டேன், வேறு எந்த கெடுதலும் கிடையாது. இந்த ட்ரிப்ளிகல் வந்து தரமான சோப்பு, தரமான விலை, நல்ல டேஸ்ட்டு, எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. டெய்லி கம்மா இங்கே தான் சாப்பிட்றேன், பக்காவாக இருக்கும். இது சிக்கன் தான் மெயினாக சாப்பிட்றேன், தந்தூரி. நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி இங்கே தான் சாப்பிட்றேன், இதுதான் பக்காவாக இருக்குது சார். தரமான ஐட்டம், எந்த விதமான இதுவும் இல்லை, எல்லாம் பக்காவாக இருக்குது.
ஈமானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வெரைட்டிஸ் இருக்குது. இந்தியன், சைனீஸ், அரேபியன் எல்லாமே இருக்குது. அதில் ஒரு நாலு ஐட்டம் மட்டும் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன், இது செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மயனீஸு ப்ளஸ் க்ரீன் சட்னி கொடுத்துருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. க்ரீன் சட்னி ட்ரை பண்ணுவோம். நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மசாலா. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் பாப்கார்ன், இது போன்லெஸ்ஸு. இதுக்கு க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க, மயனீஸும் இருக்குது. நம்ம மயனீஸ் ட்ரை பண்ணுவோம். திருப்தியாக கேஎஃப்சி சேல பண்ணியிருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. எங்கள் கடையில் வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷலு. வரவங்க எல்லாமே இது டீ இதுலேருந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு முறை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே டிப் பண்ண மசாலா வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. மேலே பண்ண மசாலா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா தந்தூரி ஷவர்மா. ரெண்டு விதமான ஷவர்மா இங்கே வச்சுருக்காங்க. ஒன்று நார்மல் மசாலாவில், இன்னொன்று தந்தூரி மசாலாவில் வந்து ஷவர்மா வச்சுருக்காங்க. நம்ம தந்தூரி ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கோம். மெனிஸ்லாம் நல்லா நிறைய போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட்டும் வினிகரில் உருக்க கேரட்டும் வெள்ளரிக்காவும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. இது போடும்போதே நம்ம பார்த்தோம், இதில் வந்து இந்த கேபேஜ் முட்டைக்கோஸ் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தலை. வெறும் ரைஸு சிக்கனு நல்லா அழகாக மசாலா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. குவான்டிட்டியும் நல்லா நல்லா சூப்பராக வச்சுருக்கேன். இதெல்லாம் 100 ருபீஸ் தான். குவான்டிட்டியும் நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதேபோல் தந்தூரி சிக்கனும் சூப்பராக இருக்குது. சிக்கன் பாப்கார்னும் நல்லாயிருக்கு. நம்ம வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஐட்டம் ஈமானை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இந்த டீலேருந்து ஆரம்பித்தாங்க. இவங்ககிட்ட டீ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆரம்பத்துலேயே வந்து ரொம்ப லாங்லேருந்துலாம் வந்து இங்கே வந்து டீ சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டீயில் ஆரம்பித்து தான் வந்து இன்றைக்கி இந்தியன், சைனீஸ், தந்தூரின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமும் வந்து இங்கே இப்போ போடுறாங்க. பசும்பாலை வந்து நல்ல சுண்ட காய்ச்சி அதுலேருந்து வந்து டீ போடுவாங்க. அதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மலாய் எல்லாம் போட்டு அந்த மலாய்க்கு மேலே சர்க்கரையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக கொடுப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சாப்பிட்டோம். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்ன ட்ரை பண்ணணும்னு சொன்னால் ஃப்ரைட் சிக்கன் பாப்கார்னு, ஃப்ரைட் ரைஸு, தந்தூரி சிக்கனு, அப்புறம் தந்தூரி ஷவர்மா,
அப்புறம் கடைசியாக டீயும் குடித்தோம், எல்லாமே சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் ட்ரிப்ளிகேன் ஐ ரோடில் பெரிய மசூதி இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 பில்டிங் தள்ளி இருக்குது இந்த ஈமான் டீ ஷாப்பு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.